ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஓட் பண்ண மாதிரியே ஜாவா அண்ட் பைத்தான்கான ஃப்ரீ ரோட் மேப் பை எக்ஸ்பர்ட் அண்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல ரீசெண்டாக எந்த டாபிக் ரிலேட்டடாக ரோட் மேப் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு இடத்துல வந்துட்டு ஃப்ரண்டன் அண்ட் பேக்கென்னு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஃப்ரண்டன் அண்ட் பேக்கென் ரோட் மேப், இன்டர்ன்ஷிப், ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது செகண்டாக ஓட் பண்ணியிருக்கிறது ஜாவா அண்ட் பைத்தான். டாப் த்ரீ எந்த ஓட் நிறையா வாங்கியிருக்கோ டாப் த்ரீக்கு மட்டும் ரோட் மேப் அண்ட் கோர்சஸ் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இதில் ஜாவா அண்ட் பைத்தானுக்கு பார்க்கலாம். இது ஒரு குட்டி அப்டேட், நான் சொல்லியிருந்தால ஃப்ரண்டன் அண்ட் பேக் ஹேண்டுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ரோட் மேப் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு. இந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் இன்டர்ன்ஷிப் பிளேலிஸ்ட் ஆர் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. இப்படி கொடுக்குற மூலியமாக நான் டெய்லி போல்ற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப், மாஸ்டர் கிளாஸ் உடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும். பிளேலிஸ்ட்டுங்கிற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் வித் கோட், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், ஸ்காலர்ஷிப், கூகுளோடைய ஃப்ரீ கோர்சஸ் இந்த மாதிரி நிறைய இதை நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம். இன்னொரு ரெக்வஸ்ட், என்னுடைய சேனலை 95% சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். நம்ம ஃபஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது பைத்தான் டெவலப்பருக்கானது. 2023 இந்த வருஷத்துக்காக புதுசாக பைத்தான் எக்ஸ்பர்ட் வந்துட்டு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டானது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைத்தான் எடுத்திங்கன்னா லேர்ன் தி பேசிக்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த லேர்ன் தி பேசிக்ஸ் வந்துட்டு ரெண்டு டைப்பாக டிவைடாக இருக்குது. பேசிக்ஸ் சின்டாக்ஸ். பேசிக்ஸ் சின்டாக்ஸ்னா என்ன, எதை பற்றி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் அந்த பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணாவே போதும், சைடில் பேசிக்ஸ் சின்டாக்ஸ் உடைய ரெஃபர் பண்ணக்கூடிய லிங்க், ஃப்ரீ கோர்ஸ்க்கான லிங்க் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு இது ஒரு ரோல்லேருந்து இன்னொரு ரோலுக்கு ஸ்விட்ச் ஆகும், அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, பைத்தான் பண்ண பிடிச்சிருக்கு, பைத்தான் ரிலேட்டடாக உங்களுக்கு கரியர் வேணும், பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வெப்சைட். நம்ம இந்த வீடியோலேயே பைத்தான்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லேர்ன் தி பேசிக்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாமே இன்க்ளூட் ஆகும், ஃபங்க்ஷன், அதில் இருக்கக்கூடிய டிஎஸ், வேரியபிள், டேட்டா டைப்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கோரேட்டர்ஸ், லேம்டாஸ், இட்ரேட்டர்ஸ், டிஎஸ்ஏ கான்செப்ட்னு சொல்லுவாங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ், அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் பைத்தான் மட்டும் இல்லாமல் ஜாவா, இது ரெண்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதில் இருக்கக்கூடிய கிளாஸ், இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஹெரிட்டன்ஸும் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லிங்க், நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய லிங்க் இவங்களே கொடுத்துருவாங்க. இந்த பைத்தான் இன்ஹெரிட்டன்ஸும் கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ்க்கான வெப்சைட் லிங்க்கு போகும். இப்போ மேக் மார்க் அஸ் டன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இதெல்லாம் டிஎஸ்ஏ கான்செப்ட், ஹேஷ் டேபிள்ஸ், பைனரி சர்ச் ட்ரீ, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு கோடிங் சைட் போகணும்னு நினைக்கிறீங்க, ஃபுல்லி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை பேக்எண்டும் எங்களுக்கு சேர்ந்து படிக்கணும்னா அதுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பாக்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஜஸ்ட் உங்களுக்கு நான் எப்படிலாம் கனெக்டிவிட்டி இருக்குது ரோட் மேப்புங்கிறத காமிக்கிறேன். இந்த ரோட் மேப் நம்ம எங்கே போய் ஆக்சஸ் பண்ணலாங்கிறதும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ஜாவா டெவலப்பருக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு. இந்த கைடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது ஜாவாவோட எக்ஸ்பர்ட். 2023 இந்த வருஷத்துக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் டைரெக்டாக அதை டவுன்லோடும் பண்ணலாம். இப்போ ஜாவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேர்ன் தி ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் என்ன இருக்குது, பேசிக்ஸ் இன் டாக்ஸ், டேட்டா டைப்ஸ், வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கண்டிஷனல்ஸ் தான் தெரியணும்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த டாபிக் கிளிக் பண்ணாவே போதும், அதுக்கு ரிலேட்டடான பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா வாட் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்குது, இதை பற்றி தெரியணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு மேலே கிளிக் பண்ணாவே போதும், அந்த ரெலவெண்ட் ஃப்ரீ கோர்சஸ்க்கான பேஜ்க்கு நேவிகேட் ஆகி போகும். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா கெட்டிங் டீப்பர்னு சொல்லி நெக்ஸ்ட் பேசிக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்குது, கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், சீரியலைசேஷன், நெட்வொர்க்கிங் அண்ட் சாக்கெட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜெனரிக் ஸ்ட்ரீம்ஸ், இப்போ இந்த ஜெனரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் எதெல்லாம் ஒர்க் ஆகுது, JVM வர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவாங்க, ஜாவா வர்ச்சுவல் மிஷின், கார்பேஜ் கலெக்ஷன், த்ரெட், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயரில் இருக்கீங்கன்னா தேர்ட் இயரில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, இல்லாட்டி நீங்கள் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா ஃபோர்த் இயரில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி இல்லாட்டி சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து நீங்கள் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாவே நீங்கள்
படிச்சு முடிச்சிடலாம். பேசிக்ஸ்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆன் கேம்பஸோட பேக்கேஜ் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தனியாக அப்ளை பண்ணாலுமே ஹை பேக்கேஜுக்கு அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கில்ஸை காமிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ கோர்சஸ். ஃபஸ்ட்டு பைத்தானோட ஃப்ரீ கோர்சஸ் பார்த்துடலாம், அப்புறம் ஜாவாக்கான ஃப்ரீ கோர்சஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி என்னுடைய சேனலில் பைத்தான் அண்ட் ஜாவா ரெண்டுக்குமே 100+ ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் C++ ஆர் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த பர்டிகுலர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhs+ லேர்னர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க. பிகினர் லெவலுக்கானது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தாராளமாக லிங்க்டின் அண்ட் ரெசியூமேல ஆட் பண்ணிக்கலாம். விமன் அவங்க கரியர் ரீஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, திருப்பி உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை, ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னாலும் கூட நீங்கள் இதுக்கு என்ரோல் பண்ணலாம். ஜஸ்ட் 4 hours நீங்கள் இதை படித்து முடித்து சர்டிஃபிகேட் வாங்கலாம். இதில் ஆப்ரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஃபார் இஃப் எல்ஸ் வேரியபிள் இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படிப்பீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னா அதில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்கும், என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம எஜுகேஷன் சேனலை 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். என்னுடைய வீடியோ ஏதோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே தேங்க்ஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி 20 rupees நீங்கள் ஸ்டிக்கர் பை பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த லைனை ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 40-100 உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு பண்ணுங்கள். பை அண்ட் சென்ட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் மூலியமாக கான்ட்ரிபியூட். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் வித் பைத்தான் வெர்ஷன் 3. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,000+ லேர்னர்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க. 5-4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 3 hoursக்கான கோர்ஸு. 90 days ஆஃப் ஆக்சஸ்க்கு என்ன மீனிங்னா, சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா 90 days படிச்சு முடிக்கணும். அப்படி இல்லாட்டி கோர்ஸ் எக்ஸ்பைரி ஆயிரும், நீங்கள் திருப்பி என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ரோல் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்டர்மீடியட் லெவல் ஃபைல், கிளாஸஸ், ஃபங்க்ஷன் லிஸ்ட், எரர் ரிடக்ஷன் இது எல்லாமே படிக்கலாம். ஸோ இதிலே நான் பார்த்தீங்கன்னா டாப் வெப்சைட் ப்ளஸ் டாப் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் கொடுக்குற ஃப்ரீ கோர்சஸில் எப்படி சர்டிஃபிகேட்டோட படிக்கலாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பேசிக்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் லெவலுக்கானது இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் எரர் ரிடக்ஷன் இந்த லெசன் இருக்குன்னா அது எவ்வளோ நிமிஷம் வீடியோவாக இருக்குங்கிறதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 3rd most பாப்புலர் லாங்குவேஜாக இருக்குது. ஆனுவல் சேலரி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னல ஒன் ஆஃப் தி டாப் வெப்சைட்ஸ் கோர்சரா. இதில் IBM, மெட்டா, அமேசான், கூகுள் இந்த மாதிரி டாப் கம்பெனியோடைய எக்ஸ்பெக்டான ஃப்ரீ கோர்சஸ் இருக்கும். ப்ளஸ் டாப் யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர் அப்லோட் பண்ணியிருக்கிற ஃப்ரீ கோர்சஸும் இருக்கும். இப்போ இந்த கோர்சஸ்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும், டாப் கம்பெனிஸுங்கிற போது விலை காஸ்ட்லியாக இருக்கும். அதை நம்ம எப்படி ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோட படிக்கலாம் அப்படிங்கிறத ப்ரூஃபோட இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டும் பைத்தான் கிரெடிட்டில் 1000+ இது இருக்கு. அப்ளைடு டேட்டா சயின்ஸ் இருக்கு, ML, AI, இல்லை கம்ப்ளீட்டாக வெறும் பைத்தான் பேசிக்ஸோடது இன்டர்மீடியட் லெவலோடதுலாம் நிறையா இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எப்படி ஃபினான்ஷியல் எட் அப்லோட் பண்ணி நம்ம ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோட படிக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான் ப்ரோக்ராமிங்கான கோர்ஸ். இதுவுமே பேசிக்ஸ் லெவல் தான். 12 hoursக்கான செல்ஃப் பேஸ்ட் மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எதில் இருந்தாலும் படிக்கலாம். பட் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எரர் ரிடக்ஷன் எப்படி கோடிங்கில் ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியும். ஃப்ரீ ஆன்லைன் கம்பேலரிசும் நிறையாவே இருக்குது. ஃப்ரீ கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. வேரியபிள், லிட்ரல், டோக்கன்ஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட், நம்பை, டேட்டா விஷுவலைசேஷன், ஃபைல் ஹேண்ட்லிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் முடிக்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பைத்தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்க்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் இது தாராளமாக எடுத்து படிக்கலாம். சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பைத்தானுக்கு பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு ஜாவாக்கு பார்க்கலாம். இப்போ நான் கோர்சரால பைத்தான் கோர்சஸ்லாம் காமிச்சிருந்தேன்ல டாப் யூனிவர்சிட்டியோடது, அது எப்படி நம்ம ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோட படிக்கலாங்கிறதும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவேன். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த ஜாவா கம்ப்ளீட் கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீ செல்ஃப் பேஸ்டு. 13 hoursக்கு குவிஸ் அசைன்மெண்ட் இருக்கும், லைஃப் டைம் ஆக்சஸ், என்ரோல் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நோ ஏஜ் லிமிட். JRE ரன் டைம் என்விரான்மெண்ட், ஆரினா, JVM வர்ச்சுவல் மிஷின், அதே மாதிரி JDK டெவலப்மெண்ட் கிட், இதெல்லாம் என்ன இப்படி டிஃப்ரென்ஸ், ஜாவா ஸ்டேட்மெண்ட், பாக்ஸிங் அன்பாக்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், நெஸ்டட் கிளாஸ், ஜெனரிக்ஸ், JDBC, இன்ஹெரிட்டன்ஸ், ஊப்ஸ், கார்பேஜ் கலெக்ஷன், இந்த மாதிரி பேசிக்ஸாக மஸ்ட்டாக நீங்கள் ஜாவாக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கக்கூடியது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாவா பிரின்சிபல்ஸ் என்னங்கிறதும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். அதே மாதிரி லாங்குவேஜ் கான்செப்ஷனல்ஸ், ஜாவா ஸ்டேட்மெண்ட், கோர் கிளாஸஸ், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எரர் த்ரோ அடிக்காமல் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்டிஃபிகேட் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும்.
இதே கோர்ஸரால் ஜாவாக்குமே ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. டியூக் யூனிவர்சிட்டி, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி, இல்லினோயிஸ் இந்த மாதிரி டாப் யூனிவர்சிட்டியோடைய கோர்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக எப்படி நம்ம ஃப்ரீயாக 10,000, 5,000 இந்த மாதிரி எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிற கோர்ஸ்னாலுமே சரி சர்டிஃபிகேட்டோட எப்படி படிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் டியூக் யூனிவர்சிட்டி வழங்குகிற ஜாவா ப்ரோக்ராமிங் அண்ட் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஃபண்டமெண்டல் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்க்கு வந்திருக்கேன். ஸ்பெஷலைசேஷன்னா 4-5 கோர்ஸ் கம்பைன் ஆகி கொடுத்துருப்பாங்க பேசிக்ஸ் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் ஜாவா சப்ஜெக்ட் இருக்குன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இருக்குல்ல, அதே மாதிரி தான். இதில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயின் பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக 5 யூனிட் அந்த மாதிரிலாம் படிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் கெயின் பண்ணுவீங்க எல்லாம் நிறையா இருக்கும். கோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஜாவா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோர்ஸ் 3, ஜாவா ப்ரோக்ராமிங் அரேஸ் லிஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, இதுக்கு நம்ம எப்படி ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோர்ஸரால் ஒரு அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க. இங்கே ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். நமக்கு என்ன கோர்ஸ் தேவையோ அதுக்காக நம்ம என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் செகண்ட் கோர்ஸ், தேர்ட் கோர்ஸ் எதுக்குனாலுமே சரி தனித்தனியாக தான் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தேர்ட் கோர்ஸ் ஜாவா ப்ரோக்ராமிங்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். உங்களுடைய அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆகிறதுக்கு 14 டேஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு டாப் யூனிவர்சிட்டி ஒரு கம்பெனியோட எக்ஸ்பர்ட் கோர்சஸ் நமக்கு ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டாக கிடைக்குதுங்கிற போது 14 டேஸ் வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. நம்ம மணியும் சேவ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நமக்கு ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஒரு வெப்சைட்லேருந்து சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். இப்போ கண்டினியூ டு தி அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா இப்போலேருந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் மெயின் பார்ட்டு. இப்போ கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுத்துக்கோங்க, ஆனுவல் இன்கம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க, 0 கொடுக்கலாம், தப்பு இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறனால ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன். எதுக்காக நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு 150 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் ரொம்ப அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ்லேயும் இல்லாமல் புரிகிற மாதிரி நீட்டாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த செக் பாக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜ் ஆஃப் தி அப்ளிகேஷனுக்கு நேவிகேட் ஆகும். இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் 4,821, நியர்லி 5,000. எதுக்கு நம்ம அவ்வளோ பே பண்ணோம்? நம்மளால ஃப்ரீயாக ஒரு ரிசோர்ஸஸை பயன்படுத்திக்க முடியும்னா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ 0 பண்ணி கொடுத்துட்டு இது படிக்கிறதுனால உங்கள் கோல்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்குறாங்க. அதையுமே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கூகுள்லேருந்தும் ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணலாம், பட் காப்பி பேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியே இந்த 2 செக் பாக்ஸ் கொடுத்து ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அபவுன் இருக்குல்ல, அதையும் டைப் பண்ணி ஐ எம் நாட் அ ரோபோட்டுங்கிற வெரிஃபிகேஷன் முடிச்சு ரிவ்யூ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வீடியோவில் ப்ரூஃப் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் ப்ரூஃப் காமிக்கிறேன். கோர்ஸரால் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணக்கறக்கப்புறம் உங்களுடைய ஃபினான்ஷியல் எய்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கோர்ஸராக்கிட்டேருந்து வந்த அஃபிஷியல் மெயில் தான் உங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கிறேன். இந்த சப்போர்ட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறது கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ்க்காக. ஸோ அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு மெயில் வந்திருக்கு, அவங்க ரெசியூமிலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்மளோட நிறைய சப்போர்ட்டர் ஃபாலோ பண்ணி ஃப்ரீயாக கோர்ஸ் படிச்சிருக்காங்க. வீடியோவில் காமிச்ச பைத்தான் ஜாவா ரெண்டுக்கான ரோல் மேப் அண்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போய் வியூ பண்ணி பார்க்கலான்னு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ டைட்டிலுக்கு கார்னரில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இதை ஸ்க்ரோல் பண்ணி வந்து லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோ சஜஷனை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு தடவை மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் லிங்க் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் இன்டர்ன்ஷிப் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.